ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1 ஜிகே க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். டிகிரி ஸ்டாண்டர்டில் மக்கள் தொகை செறிவு என்றால் என்ன? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 சதுர கிலோமீட்டரில் வசிக்கும் மக்களினுடைய எண்ணிக்கை. ரெண்டாவது, 1929 செங்கல்பட்டில் கூட்டப்பட்ட சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தந்தை பெரியார் ஒரு முக்கிய விடயம் தொடர்பான தீர்மானத்தை இயற்றினார். சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1989 தமிழகம் அதனை சட்டமாக இயற்றியது. ஆகஸ்ட் 11, 2020 உச்சநீதிமன்றம் அது தொடர்பான தீர்ப்பையும் வழங்கியது. மேல்காணும் பத்தியில் கூறப்பட்ட விடயம் யாது? ஆன்சர் வந்து, குடும்ப சொத்தில் பெண்ணுக்கு சம உரிமை. நெக்ஸ்ட்டு, சாகித்ய அகாடமி வென்ற எழுத்தாளர் திரு சு வெங்கடேசன் அவர்களால் எழுதப்பட்ட வேல்பாரி என்ற நூலின்படி உள்ள சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்வு செய்க. ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி. அதாவது, பாரி பறவைகள், பூச்சிகள், தாவரங்கள் ஆகியவற்றை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்திருந்த இயற்கை சார்ந்த மனிதர் ஆவார். வேல்பாரி கதையானது மனிதனின் பேராசைக்கும் இயற்கைக்கும் இடையிலான முரணை பறைசாற்றுகிறது. ரெண்டுமே வந்து சரியானது. நெக்ஸ்ட்டு, தலை சிறந்த படைப்பான பரியேறும் பெருமாள் என்ற தமிழ் திரைப்படம் பற்றிய விமர்சனம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் அல்லது கூற்றில் சரியானவற்றை தேர்வு செய்க. ஆன்சர் வந்து ஏபிசி, மூணுமே வந்து சரியானது. அதாவது, இப்படம் சாதிய கட்டமைப்பினுடைய கொடிய விளைவுகளை சுட்டி காட்டுகிறது. இப்படம் மிக சிறந்த படம் என்ற வரிசையில் ஃபிலிம்ஃபேர் விருது பெற்றது. இப்படம் திரு மாரி செல்வராஜால் இயக்கப்பட்டு நீலம் தயாரிப்பு குழுமத்தால் வெளியிடப்பட்டது. மூன்றுமே வந்து சரியானது. நெக்ஸ்ட்டு, சமையல் எண்ணெய் உற்பத்தியில் ஏன் இந்தியா தற்சார்பு அடையவில்லை? ஆன்சர் வந்து ரெண்டு மட்டும். அதாவது, குறைந்த உற்பத்தி திறன். நெக்ஸ்ட்டு, பின்வரும் விவசாய முறைகளில் எது சூழல் நட்பு? ஆன்சர் வந்து கரிம வேளாண்மை. பதிவு செய்த நிலத்தை வைத்துள்ள ஒவ்வொருவரும் அதன் சொந்தக்காரர் ஆவார். இந்த முறையை எவ்வாறு அழைக்கலாம்? ஆன்சர் வந்து ரயத்வாரி முறை. இந்திய பொருளாதாரத்தில் கோவிட் பெருந்தொற்றால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட துறைகள் என்னென்ன? ஆன்சர் வந்து ஏ, பி மற்றும் சி. அதாவது, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள், எம்எஸ்எம்இ, விமான போக்குவரத்து, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் தொடர்பான தொழில்கள். நெக்ஸ்ட்டு, 2019-2020 சேவை மற்றும் சரக்கு வரி வசூலில் குறைந்து வரும் போக்கு காணப்படும் மாநிலங்கள் யாவை? ஆன்சர் வந்து மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு, பின்வரும் கூற்றை கவனி. நிதி கொள்கையினுடைய நோக்கங்கள் ஆவன. ஆன்சர் வந்து 1, 2 மற்றும் 4. அதாவது, மூலதன உருவாக்கம், சமமான பகிர்வு மற்றும் சம வட்டார வளர்ச்சி. இது மூணு வந்து சரியானது. நெக்ஸ்ட்டு, பின்வரும் கூற்றை கவனி. நுகர்வு சார்பை தூண்டுகிற அகவய ஆவண காரணிகள் ஆவன. ஆன்சர் வந்து 1, 2 மற்றும் 3. அதாவது, முன்னெச்சரிக்கை நோக்கம், நீர்மைத்தன்மை நோக்கம், பேராசை நோக்கம். இது மூன்றும் வந்து சரியானது. நெக்ஸ்ட்டு, மத்திய அரசினுடைய நேரடி வருவாயினத்தில் தொடர்பு இல்லாதது எது? ஆன்சர் வந்து பங்காதாய மற்றும் லாப வரி. நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் திட்டமிடலுக்கான வரைபடங்கள் முதலில் எந்த பொறியாளர் நிர்வாகியிடமிருந்து வந்தன? ஆன்சர் வந்து எம் விஸ்வேஸ்வரய்யா. நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் கூற்றுகளில் டி பில், அதாவது ட்ரெஷரி பில் தொடர்பான சரியானவற்றை தேர்வு செய்க. ஆன்சர் வந்து பி மற்றும் சி. அதாவது, அவை மத்திய அரசால் வெளியிடப்படுகின்றன, அவற்றின் மீது வட்டி ஈட்ட இயலாது. நெக்ஸ்ட்டு, தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக என்ன வேண்டும் என விரும்பியது? ஆன்சர் வந்து சுயமரியாதை. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்ட கூற்றை எண்ணி பார்க்க. இந்திய தலைமை வழக்கறிஞரின் பதவிக்காலம் அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்படவில்லை. இந்திய தலைமை வழக்கறிஞரினுடைய ஊதியம் அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்படவில்லை. கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எது சரியானது? 1 மற்றும் 2. இது ரெண்டுமே வந்து சரியானது.
நெக்ஸ்ட், தந்தை பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார். தாழ்ந்த சாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும், அல்லது தாழ்ந்த சாதி பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டடத்தை என்னிடம் காண்பிக்கவும். இவ்வாறு கூறியவர் யார்? ஆன்சர் வந்து காமராஜர். நெக்ஸ்ட், உயர் நீதிமன்ற அதிகாரம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். ஆன்சர் வந்து 1 மற்றும் 4. அதாவது, நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு தண்டனை வழங்குதல், அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக சில பேராணைகளை பிறப்பிக்கலாம். இது ரெண்டும் வந்து சரியான கூற்று. நெக்ஸ்ட், கீழ்காணப்படும் வாக்கியங்களில் எவை அல்லது எது வந்து தவறானது அப்படிங்கிட்டு இருக்காங்க. ஆன்சர் வந்து ஏ இஸ் நாட் ட்ரூ. அதாவது, மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய 1969 தமிழ்நாடு அரசு ராஜமன்னார் கமிட்டி என்ற 2 உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்றை நியமித்தது அப்படிங்கிறது தவறான கூற்று. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஆன்சர் வந்து 11வது அட்டவணை. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்ட கூற்றை கருதவும். ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். அவர் மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபர் ஆவார். அதுக்கப்புறம் இது ரெண்டும் வந்து சரியானது. அரசியல் நிர்ணய சபை ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நியமன முறையை எடுத்துக்கொண்டது. இது 3 வந்து சரியானது. நெக்ஸ்ட், மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் யாது? ஆன்சர் வந்து பார்லிமெண்ட், அதாவது பாராளுமன்றம். நெக்ஸ்ட், இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்? ஆன்சர் வந்து 1 மற்றும் 4. அதாவது, சாதாரண மசோதா மீது, அதுக்கப்புறம் மாநில சட்ட மசோதா மீது. நெக்ஸ்ட், நிதி மசோதா ஜனாதிபதியின் பரிந்துரையின்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது. மேற்கண்டவற்றில் எது வந்து சரியானது அப்படிங்கிட்டு இருக்காங்க. ஆன்சர் வந்து 2 மற்றும். அதாவது, இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது அப்படிங்கிறது சரியானது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.